ஸ்பெயின் போர்ச்சுகல் இந்த ரெண்டு நாடுகளை பத்தி பேசும்போது பரவலாக நமக்கு இருக்கக்கூடிய புரிதல் என்னன்னா, இந்த ரெண்டு நாடுகளும் கிறிஸ்தவ நாடுகள். இந்த ரெண்டு நாடுகளோட சமீப கால வரலாறு நம்ம புரட்டி பார்க்கும்போது மோஸ்ட்லி இந்த நாடுகளை கிறிஸ்தவ மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் ஏறக்குறைய ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா, ஸ்பெயினும் போர்ச்சுகலும் இருக்கக்கூடிய அதே இடத்துல அல் ஆண்டலஸ் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய ராஜ்யம் இருந்தது. பெரும்பாலும் அந்த பகுதியை இஸ்லாமிய மன்னர்கள் ஆட்சி செய்தாங்க. அதே போல பெரும்பாலும் அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, அல் ஆண்டலஸ் அப்படின்ற அந்த ராஜ்யம் என்னாச்சு, அங்கிருந்த இஸ்லாமிய மன்னர்கள் என்னானாங்க, அங்கிருந்த இஸ்லாமிய மக்கள் என்னானாங்க அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியானிட்டி எப்படி அந்த பகுதிக்கு வந்துச்சு, கிறிஸ்டியானிட்டி எப்படி அந்த பகுதியில் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்ற இன்னும் நிறைய கேள்விகளும் இருக்கு. இந்த கேள்விகளுக்கான விடையை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸ்பெயினும் போர்ச்சுகலும் இருக்கக்கூடிய பகுதியை ஒட்டுமொத்தமாக ஐபீரியன் பெனின்சுலாம்பாங்க. ஐபீரியன் பெனின்சுலா யூரோப்போட தென்மேற்கு பகுதியில் இருக்குது. 8 நூற்றாண்டோட துவக்க காலகட்டங்களில் ஐபீரியன் பெனின்சுலா விசகாத்திக் ராஜ்யத்தோட ஆட்சிக்கு கீழே இருந்தது. மன்னர் ராட்ரிக் இந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அந்த காலகட்டங்களில் ஐபீரியன் பெனின்சுலாவில் பெரும்பாலும் கிறிஸ்துவர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மன்னர் ராட்ரிக்கும் ஒரு கிறிஸ்டியன். ஸோ இந்த காலகட்டத்தில் விசகாத்திக் ராஜ்யம் பார்த்தோம்னா பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருந்தது. சீக்கிரமாக விசகாத்திக் ராஜ்யம் வீழ்ந்துரும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இருந்தது. ஏன்னா பெரிய ஒரு உள்நாட்டு போர் அந்த காலகட்டங்களில் விசகாத்திக் ராஜ்யத்தில் நடந்துட்டு இருந்தது. ஸோ இப்படி விசகாத்திக் ராஜ்யம் பெரிய ஒரு சிக்கலில் இருக்கும்போது, இன்னொரு சைடில் உமாயத் கேலிஃபேட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இஸ்லாமிய பேரரசு ஒன்று இருந்தது. இந்த உமாயத் கேலிஃபேட் பார்த்தோன்னா ரொம்ப வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருந்தது. உமாயத் கேலிஃபேட்டோட எல்லைகள் எடுத்துக்கிட்டோன்னா நார்த் ஆப்ரிக்காவில் இருந்து இந்தியா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உமாயத் கேலிஃபேட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்போது உமாயத் ஆட்சியாளர்கள் விசகாத்திக் ராஜ்யத்தை பார்க்குறாங்க. விசகாத்திக் ராஜ்யம் ரொம்ப பலவீனமாக சீக்கிரமாக வீழ்ந்துரும் அப்படின்ற ஒரு சூழலில் இருக்குது. ஸோ உமாயத் ஆட்சியாளர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, விசகாத்திக் ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கு இதுதான் சரியான ஒரு டைம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. விசகாத்திக் ராஜ்யத்தை கைப்பற்றிடுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஏப்ரல் மாதம் 711 ஆண்டு தாரிக் இபின் ஜியாத் தலைமையில் ஏறக்குறைய 7000 உமாயத் படைகள் ஜிப்ரால்டர் நீர்வழியை தாண்டி விசகாத்திக் ராஜ்யத்தோட தென்பகுதியில் வந்து தரையிறங்குறாங்க. அதுக்கப்புறம் விசகாத்திக் ராஜ்யத்தோட தென்பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளை வேகமாக அவங்க கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்த செய்தி விசகாத்திக் ராஜ்யத்தோட மன்னர் ராட்ரிக்கு போய் சேருது. உடனே அவர் பெரிய படையை ஒன்று திரட்டுறாரு. அதுக்கப்புறம் விசகாத்திக் ராஜ்யத்தோட தென்பகுதிக்கு அவர் படைகளோட போறாரு. டாரிக்கோட படைகளை வீழ்த்துறதுக்காக வேகமாக போறாரு. அதுக்கப்புறம் டாரிக்கோட படைகளும் ராட்ரிக்கோட படைகளும் சண்டை போடுறாங்க. இந்த போர் பேர் த பேட்டில் ஆஃப் குவாடலேட்டே. ஜூலை மாதம் 19 தேதி 711 ஆண்டு இந்த போர் நடக்குது. இந்த போரில் விசகாத்திக் ராஜ்யத்தோட படைகள் வீழ்த்தப்படுறாங்க. மன்னர் ராட்ரிக்கும் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் டாரிக்கோட உமாயத் படைகளை தடுத்து நிறுத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. வேகமாக டாரிக்கோட உமாயத் படைகள் முன்னேறி போக ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தில் உமாயத் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னும் நிறைய உமாயத் படைகளை விசகாத்திக் ராஜ்யத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு படைகளும் சேர்ந்து வேகமாக ஐபீரியன் பெனின்சுலாவில் முன்னேறி போகிறாங்க. நிறைய பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. 7 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த ஐபீரியன் பெனின்சுலாவையும் உமாயத் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. அடுத்த ஐபீரியன் பெனின்சுலாவை உமாயத் ஆட்சியாளர்கள் உமாயத் ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு மாகாணமாக அதை மாற்றுறாங்க. அல் ஆண்டலஸ் அப்படின்னு அந்த மாகாணத்துக்கு பெயர் சூட்டுறாங்க. கொர்டோபாவை அல் ஆண்டலஸோட தலைநகரமாக அறிவிக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் 719 ஆண்டு நடக்குது. ஸோ அல் ஆண்டலஸ் அப்படின்ற அந்த புது மாகாணம் உருவாக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த பகுதியில் வேகமாக இஸ்லாமியர்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அங்கிருந்து கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் முஸ்லிம்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க, மதம் மாற ஆரம்பிக்கிறாங்க. இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐபீரியன் பெனின்சுலாவில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டோ வற்புறுத்தப்பட்டோ அவங்க முஸ்லீம்ஸாக கன்வெர்ட் பண்ணப்படலை. அவங்களா மோஸ்ட்லி விருப்பப்பட்டு தான் இஸ்லாமை அவங்க சூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் விசகாத்திக் ராஜ்யம் மேலே அவங்களுக்கு ஏகப்பட்ட அதிருப்திகள் இருந்தது. ஸோ இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அங்கே வரும்போது அவங்க மோஸ்ட்லி இஸ்லாமிய ஆட்சியை ஏற்றுக்கிறாங்க. அதே போல் அவங்களோட மதத்தையும் அவங்க மோஸ்ட்லி ஏற்றுக்கிறாங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் மிடில் ஈஸ்ட்லேருந்தும் நார்த் ஆஃப்ரிக்காவிலிருந்தும் நிறைய இஸ்லாமியர்கள் ஐபீரியன் பெனின்சுலாவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க, அல் ஆண்டலஸுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வேகமாக இந்த காலகட்டங்களில் இஸ்லாமியர்களோட பாப்புலேஷன் அந்த பகுதியில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த டைமில் ஐபீரியன் பெனின்சுலாவில் வாழ்ந்த பெரும்பான்மையான பிரபுக்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், அவங்களும்
இஸ்லாமிய ஆட்சியை அவங்க ஏற்றுக்கிறாங்க. பட் அங்கே இருந்த பிரபுக்களில் ஒரு செக்ஷன் இஸ்லாமிய ஆட்சியை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக சண்டை போடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த பிரபுக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐபீரியன் பெனின்சுலாவோட நார்த் சைடு போகிறாங்க, வடக்கு பகுதிக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளை அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வராங்க. புதுசாக ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாங்க, கிங்டம் ஆஃப் அஸ்டூரியஸ் அப்படின்ற ஒரு கிறிஸ்தவ ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. 718 இந்த கிறிஸ்தவ ராஜ்யம் உருவாக்கப்படுது. அதுக்கப்புறம் 722 கிங்டம் ஆஃப் அஸ்டூரியஸுக்கும் உமையத் படைகளுக்கும் இடையே ஒரு போர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த போர் பேர் த பேட்டில் ஆஃப் கோடாங்கா. இந்த போரில் உமையத் படைகள் வீழ்த்தப்படுறாங்க. இந்த போருக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா இஸ்லாமிய படைகள் ஐபீரியன் பெனின்சுலாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இஸ்லாமிய படைகள் எதிர்கொள்ளக்கூடிய முதல் தோல்வி இதுதான். அந்த வகையில் இந்த போருக்கு பெரிய முக்கியத்துவம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டில் ஆஃப் கோடாங்கா முடிஞ்சதுக்கப்புறம் இஸ்லாமிய ஆட்சியாளர்களோட வீழ்ச்சியும் பார்த்தோம்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே பார்த்தது போல் வெறும் 7 உமையத் படைகள் ஒட்டுமொத்த ஐபீரியன் பெனின்சுலாவையும் கைப்பற்றிடுறாங்க. இனி அடுத்து வரக்கூடிய 700 எப்படி இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஐபீரியன் பெனின்சுலாவிலிருந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தை அடுத்து நம்ம பார்ப்போம். முதல்ல 740 உமையாத் பேரரசுக்கு உள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்குது. 740 நார்த் ஆப்பிரிக்கா பகுதியில் பர்பர் புரட்சி ஸ்டார்ட் ஆகுது. நார்த் ஆப்பிரிக்கா பகுதி உமையாத் பேரரசோட கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பகுதி. ஸோ அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் பர்பர்ஸ்னு அழைக்கப்பட்டாங்க. அந்த மக்கள் உமையாத் பேரரசுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த புரட்சி ஒரு முடிவு கொண்டு வரதுக்காக உமையாத் ஆட்சியாளர்கள் அவங்களோட படைகளை நார்த் ஆப்பிரிக்காக்கு அனுப்புகிறாங்க. இந்த உமையாத் படைகளை பர்பர் புரட்சியாளர்கள் வீழ்த்திடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த புரட்சி நார்த் ஆப்பிரிக்காவிலிருந்து அல்லாண்டலஸுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஏன்னா அல்லாண்டலஸை பொறுத்தளவில் அங்கிருந்து உமையத் படைகளில் பெரும்பான்மையானவர்கள் பர்பர்ஸாக இருந்தாங்க. ஸோ அங்கேயும் அல்லாண்டலஸ்லையும் பர்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உமையத் படைகளுக்கு எதிராக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அல்லாண்டலஸை பொறுத்தளவில் அங்கிருந்து உமையத் படைகள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த விஷயங்களை கிங்டம் ஆஃப் அஸ்டூரியஸோட மன்னர் அல்ஃபான்சோ த ஃபர்ஸ்ட் ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணுறாரு. ஸோ அவரை பொறுத்தளவில் உமையாத் படைகள் அவங்களுக்குள்ளேயே இப்போ சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்மளோட எல்லைகளை விரிவுபடுத்துறதுக்கு இதுதான் ஒரு கரெக்டான டைம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரார். ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அஸ்டூரியஸ் ராஜ்யத்தோட மன்னர் என்ன பண்ணுறாருன்னா அஸ்டூரியஸ் ராஜ்யத்தோட எல்லைகளை விரிவுபடுத்துறாரு. அல்லாண்டலஸ் கட்டுப்பாட்டில் இருந்த நிறைய பகுதிகளை கைப்பற்ற ஆரம்பிக்கிறார். அடுத்து 740 உமையாத் கேலிஃபேட்டுக்கு உள்ள பெரிய ஒரு உள்நாட்டு போர் ஒன்று வெடிக்குது. உமையாத் கேலிஃபேட்டை பொறுத்தளவில் சிரியாவில் தான் அவங்களோட அதிகார மையம் இருந்தது. அந்த பகுதியிலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், உள்நாட்டு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அதுபோக உமையாத் கேலிஃபேட்டோட ஈஸ்ட் சைடில் அபாசிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உமையாத் கேலிஃபேட்டுக்கு சொந்தமான நிறைய பகுதிகளை கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ உமையாத் ஆட்சியாளர்களால் உமையாத் கேலிஃபேட்டோட வெஸ்ட் சைடுக்கு அதிகமான கவனம் செலுத்த முடியல. உள்நாட்டு பிரச்சனையும் பார்க்கணும், அபாசிட்ஸோடையும் சண்டை போடணும். ஸோ அவங்க உமையாத் கேலிஃபேட்டோட வெஸ்ட் சைடில் இருக்க பகுதிகளை கவனிக்காமல் விட்டுறாங்க. ஸோ இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நார்த் ஆப்பிரிக்காவில் இருந்த ஃபிக்ரீஸ் அப்படின்ற பவர்ஃபுல்லான ஒரு குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பகுதியில் உமையாத் கேலிஃபேட்டுக்கு சொந்தமான இஃப்ரிக்கியா அப்படின்ற ஒரு பகுதியை ஃபஸ்ட்டு கைப்பற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் அல்லாண்டலஸையும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துடுறாங்க. ஸோ 745 அல்லாண்டலஸ் யூசுஃப் அல் ஃபிக்ரியோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது. அதுக்கப்புறம் 750 உமையாத் கேலிஃபேட் கொலாப்ஸ் ஆயிருது. அபாசிட்ஸ் ஆட்சியை கைப்பற்றிடுறாங்க. ஸோ 750 அபாசிட் கேலிஃபேட்டோட ஆட்சி ஸ்டார்ட் ஆகுது. அபாசிட்ஸ் ஆட்சியை கைப்பற்றினதுக்கப்புறம் உமையாத் வம்சத்தை சேர்ந்தவங்களை அவங்க வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய உமையாத் வம்சத்தை சேர்ந்தவர்கள் அங்கிருந்து தப்பிச்சு நார்த் ஆப்பிரிக்காவுக்கு போகிறாங்க. அந்த வகையில் உமையாத் வம்சத்தை சேர்ந்த இளவரசர் அப்துல் ரஹ்மான் த ஃபஸ்ட்டும் அங்கிருந்து தப்பிச்சு அவர் நார்த் ஆப்பிரிக்காவுக்கு போகிறார். அவரோட படைகளோட நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரை பொறுத்தளவில் அவரோட யோசனை என்னவா இருந்ததுன்னா நார்த் ஆப்பிரிக்காவிலிருந்து அடுத்து அல்லாண்டலஸுக்கு போகணும், அல்லாண்டலஸை கைப்பற்றி அல்லாண்டலஸோட மன்னராயிரணும் அப்படின்றது தான் அப்துல் ரஹ்மானோட யோசனையாக இருந்தது. பட் இந்த விஷயத்தை அவர் உடனடியாக பண்ணாமல் கரெக்டான டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 755 அவரோட படைகளோட அல்லாண்டலஸில் போய் தரையிறங்குறாரு. ஒட்டுமொத்த அல்லாண்டலஸையும் கைப்பற்றிடுறாரு. அங்கிருந்த யூசுப் அல் ஃபிக்ரியோட ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வராரு. அதுக்கப்புறம் 756 அப்துல் ரஹ்மான் தன்னை அல்லாண்டலஸோட எமீரா அறிவிச்சுக்கிறாரு. அதே ஆண்டு அல்லாண்டலஸோட பெயர் எம்ரேட் ஆஃப் கொர்டோபா அப்படின்னு மாற்றப்படுது. இந்த காலகட்டத்தில் அப்துல் ரஹ்மான் எம்ரேட் ஆஃப் கொர்டோபாவை நல்ல முறையில் ஆட்சி செய்கிறாரு. அப்புறம் முக்கியமாக அவரோட ராஜ்யத்தோட உள்கட்டமைப்பை வேகமாக அவர் டெவலப் பண்ணுறாரு. பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் அவர் கையில் எடுக்கிறாரு. மாஸ்க் ஆஃப் கொர்டோபாவெல்லாம் அவர் தான் கட்டுறாரு. பெரிய ஒரு மாஸ்க் அது, அந்த மாஸ்க்லாம் அவர் தான் கட்டுறாரு. அதுபோக அங்கே இருந்த நகரங்களையும் வேகமாக விரிவாக்கம் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நிறையா முக்கியமான விஷயங்களை அப்துல் ரஹ்மான் த ஃபஸ்ட் பண்ணுறாரு. அதுபோக அவரோட மிகப்பெரிய வெற்றி என்னென்னா
அப்துல் ரஹ்மானுக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க. ஒரு சைடில் கிறிஸ்தவ மன்னர்கள் எப்படியாவது அவரை வீழ்த்தணுன்ற நோக்கத்தோடு அவங்க செயல்பட்டாங்க, அதே போல் அபாசிட்ஸும் அவரை எப்படியாவது வீழ்த்தணுன்ற முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. அவங்களோட இந்த முயற்சிகளையும் அவர் முறியடிக்கிறாரு, அவரோட ஆட்சியையும் அவர் தக்க வச்சுக்கிறாரு. அது போக அவர் செஞ்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்துல் ரஹ்மான் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமும் உமாயத் வம்சத்தினர் ஏறக்குறைய ஒரு 250 இயர்ஸ் அந்த பகுதிகளை ஆட்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு 250 ஆண்டுகள் நீடித்து நிலைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ராஜ்யத்துக்கு தேவையான ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளத்தையும் அப்துல் ரஹ்மான் தி ஃபர்ஸ்ட் போடுறாரு. அதுக்கப்புறம் 929 எம்ரேட் ஆஃப் கொர்டோபா கேலிஃபேட் ஆஃப் கொர்டோபான்னு மாற்றப்படுது. இந்த மாற்றத்தை அப்துல் ரஹ்மான் தி தேர்ட் கொண்டு வரார். தன்னை ஒரு கலீஃபாவும் அவர் அறிவிச்சுக்கிறாரு. ஸோ இது பெரிய ஒரு மாற்றம். இஸ்லாமியர்களை பொறுத்தளவில் கலீஃபுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் உண்டு. கலீஃப் அப்படின்றவர் ஒரு மன்னர் அப்படின்றத தாண்டி இஸ்லாமியர்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரும் கூட, ஒரு மத தலைவரும் கூட. உலகம் முழுக்க வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அவர் தான் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரும் கூட. ஸோ அந்த வகையில் ஒரு கலீஃப் தான் இருக்க முடியும். ஸோ இப்போ அப்துல் ரஹ்மான் தி தேர்ட் தன்னை ஒரு கலீஃபாக அறிவிக்கும் போது அவர் அபாசிட் கேலிஃபெட்டை சேலஞ்ச் பண்ணுறாரு. அங்கே இருக்கக்கூடிய கலீஃபையும் அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ நான் தான் நிஜமான கலீஃப் அப்படின்ற மாதிரி அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. இந்த காலகட்டத்திலையும் கேலிஃபெட் ஆஃப் கொர்டோபா நல்லா வேகமாக வளருது. ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு பகுதியாக கேலிஃபெட் ஆஃப் கொர்டோபா இருக்குது. அதுக்கப்புறம் 11 நூற்றாண்டோட துவக்க காலகட்டங்களில் கேலிஃபெட் ஆஃப் கொர்டோபாவில் நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. 1909 ஒரு உள்நாட்டு போர் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த உள்நாட்டு போர் ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டுகள் நடக்குது. இந்த உள்நாட்டு போர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கேலிஃபேட் ஆஃப் கொர்டோபா ரொம்ப பலவீனப்பட்டு போய் இருக்கு. அதுக்கப்புறம் பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்குது. 1031 கேலிஃபேட் ஆஃப் கொர்டோபா வீழ்ந்துருது, கொலாப்ஸ் ஆயிடுது. கேலிஃபேட் ஆஃப் கொர்டோபா கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய சின்ன சின்ன இஸ்லாமிய ராஜ்யங்கள் உருவாக ஆரம்பிக்குது. எப்படி முகலாய பேரரசு கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ராஜ்யங்கள் உருவாச்சோ, அதே மாதிரி கேலிஃபேட் ஆஃப் கொர்டோபா கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் வீழ்ந்ததுக்கப்புறம் நிறைய சின்ன இஸ்லாமிய ராஜ்யங்கள் உருவாக ஆரம்பிக்குது. இந்த ராஜ்யங்களை ஒட்டுமொத்தமாக டைஃபாஸ்னு அழைச்சாங்க. இந்த சின்ன ராஜ்யங்கள் இல்லைனா டைஃபாஸை பொறுத்தளவில் அவங்களுக்கு 2 பிரச்சனைகள் இருந்தது. ஒன்று, அவங்க ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. ஏன்னா சின்ன சின்ன ராஜ்யங்களாக இருந்தனால ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. ரெண்டாவது, அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டும் இருந்தாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் கிறிஸ்தவ மன்னர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்லாமிய ராஜ்யங்கள் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது போக ரொம்ப பலவீனமாகவும் இருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களோட எல்லைகளை அவங்க விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது போக நிறைய புது கிறிஸ்தவ ராஜ்யங்களும் இந்த காலகட்டத்தில் உருவாக ஆரம்பிக்குது. கிங்டம் ஆஃப் போர்ச்சு, கிங்டம் ஆஃப் காஸ்டைல், கிங்டம் ஆஃப் அரகான், இந்த மாதிரி நிறைய ராஜ்யங்கள் உருவாகுது. ஏற்கனவே இருந்த கிறிஸ்தவ ராஜ்யங்களும் இந்த காலகட்டத்தில் வேகமாக எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய ராஜ்யங்கள் பின்னுக்கு தள்ளப்படுது. கிறிஸ்தவ ராஜ்யங்கள் பார்த்தோன்னா அவங்களோட எல்லைகளை பெரிய அளவில் விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. 1880களில் ஐபீரியன் பெனின்சுலாவில் இருந்த சின்ன இஸ்லாமிய ராஜ்யங்களுக்கு புதுசாக ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த காலகட்டத்தில் காஸ்டைல் ராஜ்யத்தோட மன்னர் அல்ஃபான்சோ VI அந்த சின்ன ராஜ்யங்களை குறி வச்சு நிறைய தாக்குதல்கள் நடத்துறாரு. அதுக்கப்புறம் 1885 டொலிடோ அப்படின்ற ஒரு முக்கியமான நகரத்தையும் அவர் கைப்பற்றிடுறார். ஸோ இப்போ ஐபீரியன் பெனின்சுலாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ராஜ்யங்களுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. அடுத்து அல்ஃபான்சோ VI நம்மளையும் தாக்குவாரோ, நமக்கு சொந்தமான பகுதிகளையும் கைப்பற்றிடுவாரோ அப்படின்ற ஒரு அச்சம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்க இந்த காலகட்டங்களில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஐபீரியன் பெனின்சுலாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய இஸ்லாமிய ராஜ்யங்கள் கிட்ட இருந்து நம்ம உதவி கேட்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வராங்க. ஸோ நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அல்மொராவிட்ஸ் ராஜ்யத்துக்கிட்ட அவங்க உதவி கேட்குறாங்க. அல்மொராவிட்ஸை பொறுத்தளவில் அது ஒரு பர்பர் ராஜ்யம். அவங்களும் இந்த சின்ன ராஜ்யங்களோட கோரிக்கையை ஏற்று அவங்களோட படைகளை ஐபீரியன் பெனின்சுலாவுக்கு அனுப்புகிறாங்க. ஒட்டுமொத்தமாக எல்லா இஸ்லாமிய படைகளும் ஒன்று சேர்ந்து 6ஆம் அல்ஃபான்சோவோட படைகளோட சண்டை போடுறாங்க. அவரோட படைகளை வீழ்த்திடுறாங்க. இப்போ அல்மொராவிட்ஸ் ஆட்சியாளர்களுக்கு ஒரு புது யோசனை வருது. அவங்க ஐபீரியன் பெனின்சுலாவில் இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய ராஜ்யங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. அது போக அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த சின்ன ராஜ்யங்களெல்லாம் ஒன்று சேர்த்து கிறிஸ்தவ மன்னர்களுக்கு எதிராக சண்டை போடுறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஸோ இப்போ அல்மொராவிட்ஸ் ஆட்சியாளர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த சிறிய ராஜ்யங்களையும் நம்ம கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துடலாம், அல்மொராவிட்ஸ் ராஜ்யத்துக்கு கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் 1990களில் இந்த சின்ன ராஜ்யங்களை அவங்க கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. 1110 ஒட்டுமொத்தமாக அங்கே இருந்த எல்லா இஸ்லாமிய ராஜ்யங்களையும் அல்மொராட்ஸோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்துடுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 1147 நார்த் ஆப்பிரிக்காவில் பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடக்குது. அல்மொராவிட்ஸ் அங்கே வீழ்த்தப்படுறாங்க. அல்மொஹர்ட்ஸ் ஆட்சியை கைப்பற்றிடுறாங்க. அல்மொஹர்ட்ஸும்
ஒரு பர்பர் மக்கள் தான். ஸோ இப்போ நார்த் ஆஃப்ரிக்காவில் அல்மொராவிட்ஸ் வீழ்த்தப்பட்டதுக்கப்புறம் ஐபீரியன் பெனின்சுலாலையும் அவங்களோட ஆட்சி ஒரு முடிவுக்கு வருது. அவங்களோட ஆட்சி அங்கே ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் நிறையா சின்ன இஸ்லாமிய ராஜ்யங்கள் உருவாகுது. இந்த காலகட்டத்தை த செகண்ட் டைஃபா பீரியட்னு அழைப்பாங்க. இந்த காலகட்டத்திலையும் ஐபீரியன் பெனின்சுலாவில் இருந்த இஸ்லாமிய ராஜ்யங்கள் ரொம்ப சின்ன சின்ன ராஜ்யங்களாக இருந்தாங்க, ரொம்ப பலவீனமாகவும் இருந்தாங்க. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கிறிஸ்தவ மன்னர்கள் அவங்களோட எல்லைகளை வேகமாக விரிவுபடுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நார்த் ஆஃப்ரிக்காவில் இருந்து அல்மொஹட்ஸ் அவங்களோட படைகளை ஐபீரியன் பெனின்சுலாவுக்கு அனுப்புகிறாங்க. அங்கிருந்து இஸ்லாமிய ராஜ்யங்களை கைப்பற்றி அல்மொஹட்ஸோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ திரும்பவும் ஐபீரியன் பெனின்சுலாவில் இருந்த இஸ்லாமிய ராஜ்யங்கள் நார்த் ஆஃப்ரிக்காவோட கண்ட்ரோலுக்கு கீழே வருது. அடுத்து 1212 ஐபீரியன் பெனின்சுலாவில் இருந்த கிறிஸ்தவ மன்னர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த அலைன்ஸை உருவாக்குனதுக்கப்புறம் அல்மொஹட்ஸோட அவங்க சண்டை போடுறாங்க. இந்த போர் பேர் த பேட்டில் ஆஃப் லாஸ் நவாஸ் டி டொலோசா. இந்த போரில் அல்மொஹட்ஸ் வீழ்த்தப்படுறாங்க. இந்த போரில் தோத்ததுக்கப்புறம் அல்மொஹட்ஸால் திரும்பியும் மீண்டு வர முடியல. அதுக்கப்புறம் 1228 அல்மொஹட்ஸ் ஒட்டுமொத்தமாக ஐபீரியன் பெனின்சுலாலேருந்து வெளியேறி அவங்க நார்த் ஆஃப்ரிக்காக்கே போயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் அல்மொஹட்ஸ் அங்கேருந்து வெளியேறினதுக்கப்புறம் திரும்பவும் ஐபீரியன் பெனின்சுலாவில் நிறையா சின்ன இஸ்லாமிய ராஜ்யங்கள் உருவாகுது. இந்த காலகட்டத்தை த தேர்ட் டைஃபா பீரியடும் பாங்க. இப்போ ஐபீரியன் பெனின்சுலாவில் இருக்கக்கூடிய சின்ன ராஜ்யங்களுக்கு வெளியிலிருந்து யாரோட சப்போர்ட்டும் வராது அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்குது. ஏன்னா அல்மொஹட்ஸும் அங்கிருந்து வெளியேறியாச்சு. இந்த காலகட்டத்தில் வேகமாக கிறிஸ்தவ மன்னர்கள் ஒவ்வொரு இஸ்லாமிய ராஜ்யத்தையாக கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் 1260 ஒரே ஒரு இஸ்லாமிய ராஜ்யம் மட்டும்தான் ஐபீரியன் பெனின்சுலாவில் பாக்கி இருக்கு. இந்த இஸ்லாமிய ராஜ்யம் பேர் எமிரேட் ஆஃப் கிரனடா. இந்த எமிரேட் ஆஃப் கிரனடாவை பொறுத்தளவில் ஐபீரியன் பெனின்சுலாவில் இருந்த கடைசி இஸ்லாமிய ராஜ்யமாக இருந்தாலும் தனித்து விடப்பட்டிருந்தாலும் ரொம்ப செழிப்பான ஒரு ராஜ்யமாக இருந்தது, ரொம்ப பவர்ஃபுல்லான ராஜ்யமாக இருந்தது. நிறைய வணிகம் அங்கே நடந்துட்டு இருந்தது. ஸோ அங்கேருந்து ஆட்சியாளர்களும் பெரிய செல்வந்தர்களாக இருந்தாங்க. ஸோ அந்த வகையில் கிரனடாவை பொறுத்தளவில் தனித்து விடப்பட்டிருந்தாலும் ஐபீரியன் பெனின்சுலாவில் அவங்களால தாக்கு பிடிக்க முடிஞ்சது. அது போக கிரனடாவுக்கு இருந்த இன்னொரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கிங்டம் ஆஃப் அரகானுக்கும் கிங்டம் ஆஃப் காஸ்டேலுக்கும் இடையே சுமூகமான ரிலேஷன்ஷிப் இல்லை. அவங்க ரெண்டு பேருக்கும் இடையே மோதல்கள் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த மோதல்களை கிரனடா ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. கிரனடாவை பொறுத்தளவில் கிங்டம் ஆஃப் காஸ்டேலோட பிரச்சனை வரும்போது கிங்டம் ஆஃப் அரகானோட அவங்க போய் சேர்ந்தாங்க. அதே போல் கிங்டம் ஆஃப் அரகானோட பிரச்சனை வரும்போது காஸ்டேலோட போய் அவங்க சேர்ந்தாங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவ ராஜ்யங்களுக்குள்ளே இருக்க முரண்களை மோதல்களை அவங்க ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணி ஏறக்குறைய ஒரு 200 எமிரேட் ஆஃப் கனடா தாக்குப்பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1468 பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒன்று நடக்குது. காஸ்டேல் ராஜ்யத்தோட இளவரசி இசபெல்லாவும் அரகான் ராஜ்யத்தோட இளவரசர் ஃபர்டினண்டும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இந்த திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் காஸ்டேல் ராஜ்யத்துக்கும் அரகான் ராஜ்யத்துக்கும் இடையே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் 1479 காஸ்டேல் ராஜ்யத்தோட அரகான் ராஜ்யம் இணைக்கப்படுது. ஸோ இப்போ இது எமிரேட் ஆஃப் கனடாவுக்கு பெரிய ஒரு பின்னடைவு. ஏன்னா இவ்வளவு நாட்களாக காஸ்டேலுக்கும் அரகானுக்கும் இருந்த மோதல்களை அவங்க யூஸ் பண்ணி தான் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ரெண்டு ராஜ்யங்களும் ஒன்னாயிருச்சு. இந்த இணைப்பு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 1482 இசபெல்லாவும் ஃபர்டினண்டும் சேர்ந்து பெரிய ஒரு படையோட எமிரேட் ஆஃப் கனடாவை அவங்க தாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் எமிரேட் ஆஃப் கனடாவுக்கு சொந்தமான நிறைய பகுதிகளை கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் 1492 ஒட்டுமொத்த எமிரேட் ஆஃப் கனடாவையும் அவங்க கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வராங்க. அங்க இருந்த மன்னர் முகமது த 12th கடைசியில் அவர் சரண்டர் ஆயிடுறாரு. ஸோ 1492 ஐபீரியன் பெனின்சுலாவில் இஸ்லாமியர்களோட ஆட்சி ஒரு முடிவுக்கு வருது. இனி அடுத்து நம்ம அங்கே வாழ்ந்த இஸ்லாமியர்கள் என்ன ஆனாங்க அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் ஏறக்குறைய 600,000 இஸ்லாமியர்கள் ஐபீரியன் பெனின்சுலாவில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது கம்மியான ஒரு எண்ணிக்கையாக நமக்கு தோணலாம். பட் அன்னைக்கு ஓவரால் மக்கள் தொகையே ரொம்ப கம்மியாக இருந்த காலகட்டம். ஸோ 600,000 பெரிய ஒரு எண்ணிக்கை. இந்த இஸ்லாமியர்களுக்கு ஸ்டார்டிங்கில் எல்லா உரிமைகளும் வழங்கப்படுது. உங்களுக்கு பிடிச்ச மதத்தை நீங்கள் வழிபடலாம், அதே போல் உங்களுக்கு பிடிச்ச மொழியை நீங்கள் பேசலாம், பிடிச்ச பெயர்களை சுட்டிக்கலாம், பிடிச்ச உடைகளை நீங்கள் அணிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா உரிமைகளும் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு வழங்கப்படுது. ஆனால் போக போக அவங்களோட உரிமைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படுது. அதுக்கப்புறம் 16th துவக்கத்தில் இஸ்லாமை பெரும்பான்மையான கிறிஸ்தவ ராஜ்யங்களில் பேன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்றுலோ அவங்க ஐபீரியன் பெனின்சுலாலேயே இருந்து கிறிஸ்டியன்ஸாக கன்வெர்ட் ஆகலாம், இல்லைனா அவங்க ஐபீரியன் பெனின்சுலாவிலிருந்து வெளியேறணும்.
இந்த காலகட்டத்தில் ஐபீரியன் பெனின்சுலாவில் இருந்த நிறைய இஸ்லாமியர்கள் அங்கிருந்து வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோமன் எம்பையர், அப்புறம் நார்த் ஆப்பிரிக்கா, இந்த மாதிரியான பகுதிகளுக்கு போய் அவங்க செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பட் இருந்தாலும் எல்லா இஸ்லாமியர்களும் ஐபீரியன் பெனின்சுலாவிலிருந்து வெளியேறல. ஏன்னா ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம், அதுக்கு நிறையா பணமும் தேவைப்படும். ஸோ எல்லா இஸ்லாமியர்கள்கிட்டையும் அதுக்கு தேவையான பணம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. ஸோ நிறைய இஸ்லாமியர்கள் ஐபீரியன் பெனின்சுலாலேயே இருக்காங்க, அங்கு அவங்க கிறிஸ்டியன்ஸாக கன்வெர்ட் ஆகிறாங்க. இப்படி இஸ்லாமியர்களாக இருந்து கிறிஸ்தவர்களாக மதம் மாறினவங்க மொரிஸ்கோஸ்ன்னு ஐபீரியன் பெனின்சுலாவில் அழைக்கப்பட்டாங்க. மொரிஸ்கோஸை பொறுத்தளவில் அவங்க கிறிஸ்டியன்ஸாக மதம் மாறி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய பேர் பார்த்தோம்னா இஸ்லாமியர்களாக தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இஸ்லாமிய மத நம்பிக்கைகள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மொரிஸ்கோஸை பொறுத்தளவில் ஐபீரியன் பெனின்சுலாவில் இருந்த மற்ற கிறிஸ்தவர்களோடு அவங்களால மிக்ஸ் ஆகவும் முடியல. அங்கே மொரிஸ்கோஸ் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க, நிறையா ஒடுக்குமுறைகளையும் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. கடைசியில் 1609 ஐபீரியன் பெனின்சுலாவில் இருந்த மொரிஸ்கோஸ் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுறாங்க. 1614 வரைக்கும் இந்த விஷயம் நடக்குது. ஏறக்குறைய 5 இயர்ஸ் கண்டினியூஸாக அங்கிருந்த மொரிஸ்கோஸ்லாம் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுறாங்க. ஸோ 15ஆம் நூற்றாண்டோட துவக்கத்தில் ஐபீரியன் பெனின்சுலாவில் இருந்த இஸ்லாமிய மன்னர்களோட ஆட்சி ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டில் அங்கிருந்த இஸ்லாமியர்கள் ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக ஐபீரியன் பெனின்சுலாவிலிருந்து வெளியேற்றப்படுறாங்க. ஸோ இதுதான் ஐபீரியன் பெனின்சுலாவிலிருந்த இஸ்லாமிய ராஜ்யங்கள் மற்றும் இஸ்லாமிய மக்களோட வரலாறு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். டெஃபினட்டாக உங்களோட வியூஸை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப நன்றி.